ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் லாஸ்ட் 4 டேஸாக நம்மளோட சேனல்ஸில் இந்த வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ அதுக்கான ரீசன்னா லாஸ்ட் 4 டேஸாக மார்க்கெட் லீவு. ஸோ அதனால் என்னாலையும் எந்த கண்டென்ட்டையும் மில்க் பண்ண முடியல, என்னால் எந்த கண்டென்ட்டையும் போட முடியல. ஸோ அதனால் லாஸ்ட் 4 டேஸாக எந்த ஒரு வீடியோஸ் வந்திருக்காது அண்ட் இதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக இருக்க போகுது. ஸோ இனிமேட்டு வீக்லி டெய்லி வீடியோஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணிடலாம். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட், இந்த வீக் வந்துட்டு ஒரு ஹோல் வீக்கெண்டாக இருந்துச்சு, கொஞ்சம் லாங் வீக்கெண்டாக இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட லீவு மாறிக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் அகைன் ரீஓப்பன் ஆக போகுது, எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அப்டேட்ஸ்லாம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டா எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸை பார்க்கவங்க ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்காங்க. அண்ட் யூகே மார்க்கெட்ஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் சம்திங் மிக்ஸ்ட். அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிட்டத்தட்ட வந்துட்டு அதுக்குள்ளே சேஞ்ச் ஆயிடுச்சு, விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஷோ பண்ணியிருக்காங்க. பட் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங்காக தான் இருக்கும் நாளைக்கு காலையில் பார்க்க முடியும். அண்ட் தென் அகைன் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க இப்போதைக்கு பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கணும்னா குளோபல் சைட்லேருந்து நமக்கு பெருசாக எந்த ஒரு பீலி சிக்னலும் இல்லை, புள்ளி சிக்னலும் இல்லை. ஸோ இதனால் வந்துட்டு நம்மளால் ஒரு கரெக்டான பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்டில் குளோபல் வைஸில் ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டவுன்ஃபால் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் பார்த்தாகணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஓவராலாக குளோபல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா ஒரு மாதிரி நியூட்ரலிஷாக இருக்குன்னு சொல்லலாம், இதர் புல்லிஷாகவும் இல்லை பேரிஷாகவும் இல்லை. அண்ட் அகைன் மூவிங் ஆன் டு நிஃப்டி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இந்த ரீஜன் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வராங்க. ஸோ எக்ஸாக்ட்லி யூ கேன் சி ஹியர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வராங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிடிச்சி தான் மார்க்கெட்ஸ் அப்பர் சைடில் மொமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனோட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த பாயிண்ட் கட் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 19,780 பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் 19,780 அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது 19,750 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, 50 இல்லை 60 வரைக்கும், ஓகேங்களா. ஸோ 19,780 760 வரைக்கும் ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜோன்ஸுக்கு கீழே வந்துச்சுன்னா நீங்கள் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் சைடில் போகலாம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நீங்கள் நிஃப்டியில் கால் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் அகைன் நமக்கு அப்பர் சைடில் இந்த ரீஜன் கிட்ட ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம முன்னாலேருந்தே சொல்லியிருக்கோம். இந்த கேப்போட எண்டிங் பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்ஸ் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ மீன் 19,900 பக்கத்தில் வராங்க. ஸோ 19,900 கட் ஆனால் மட்டும் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். வேற ஸ்புட் ஆப்ஷன் சைடில் இந்த ரெண்டு லைன் கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போக ரெடி பண்ணலாம். ஸோ மார்க்கெட்ஸ் அங்கேருந்து ஒரு சின்ன ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அகைன் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ரீஜன் வரைக்கும், சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனாங்கன்னா இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் 19,580, விச் இஸ் எ ஹியூஜ் டவுன் சைட் மொமெண்டம். சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இது கட் ஆனாங்கன்னா ஒரு டவுன் சைட் மொமெண்டம் நம்ம சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியிலேருந்து. ஸோ இதுதான் ஓவரால் வியூ பாயிண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் அகைன் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ஜ். ஸோ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் டோட்டல் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்பர் சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தாங்க, பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்வெர்ட்டர் ஹெட்னு சொல்லிட்டு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் பிரச்சனையே இப்போதைக்கு. ஸோ என்னென்னா நமக்கு வந்துட்டு நிஃப்டிலையும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான அப்பர் சைட் மூமெண்டம் தெரில, அண்ட் பேங்க் நிஃப்டியும் ஒரு ப்ராப்பரான டவுன் சைட் மூமெண்டம் தெரில. ரெண்டுத்துக்கும் நடுப்புற ரெண்டு இண்டெக்ஸுமே நின்றுகிட்டு இருக்கிறதுனால, ரெண்டு பெரிய ஜாம் மவுண்ட்ஸ் நின்றுகிட்டு இருக்கிறதுனால பெருசாக நம்மளோட மார்க்கெட்ஸில் மூமெண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு சிங்கிள் சைடில். ஸோ அதனாலேயே மார்க்கெட்ஸில் பயந்து பயந்து ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது எப்போ திரும்பவும் தெரியாமல். ஸோ ஒரு பேரல் டைரக்ஷனில் மூவ் ஆகட்டும், எதிர் பேங்க் நிஃப்டியும் அப்பர் சைடில் போகட்டும், நிஃப்டியும் அப்பர் சைடில் போகட்டும், இல்லை பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் வந்து நிஃப்டியும் டவுன் சைடில் வரட்டும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒன் சைடு மூமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அகைன் கம்மிங் டு பேங்க் நிஃப்டி, இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் சொல்கிறோம். அண்ட் அகைன் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹெட்டும், அகைன் இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இன்னும் இது கம்ப்ளீட் பண்ணலை ஆல்மோஸ்ட், இதுக்கிட்ட இருக்குது நெக்லைன் பட் ஸ்டில் ஒரு சின்ன டவுன் சைட் மட்டும், அண்ட் அகைன் க்ளோசிங் வந்துட்டு இந்த பாயிண்ட் கிட்ட வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதோட நெக்லைனுங்கிறது ஆல்மோஸ்ட் இந்த ரீஜியன். ஸோ இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு சோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 43,850 43,700 வரைக்கும் இருக்காங்க. ஸோ 43,850 கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் இந்த சோன்ஸ்லேயே வந்துருச்சு. 43,760 வரைக்கும் இருக்காங்க, விச் இஸ் எ ஹியூஜ் பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல இந்த ஜோன்ஸை கட் பண்ணால் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடில் போகலாம். இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் திஸ் பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அதையும் கட் பண்ணாங்கன்னா இந்த ரீஜன் வரைக்கும்
மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அகைன் இதை தாண்டி பெருசாக எதுவும் பேங்க் நிஃப்டியை பற்றியோ இல்லை நிஃப்டியை பற்றியோ பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் அகைன் எஃப்ஐஸ் இந்தியா ஷெட்னு பார்க்கணும்னா ஒரு மாதிரி நியூட்ரலாக தான் வந்திருக்காங்க. ஸ்லைட்லி புல்லிஷ் மொமெண்டம் தெரியுது, பட் ஸ்டில் லாஸ்ட் 3 டேஸாக லீவுங்கிறதுனால நம்ம அதை நம்பி எடுக்க முடியாது, பிகாஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு புதுசாக பொசிஷன்ஸ் கிரியேட் ஆனதாக உண்டு. அண்ட் அகைன் நாளைக்கான மார்க்கெட்டில் அப்டேட்டட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மார்க் பண்ணிச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நிமிஷம் அப்படின்னா மேக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்குறேன். டில் திஸ் இஸ் கரண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.